நான் இருக்கிறது கள்ளக்குறிச்சி பாவசி நகர். என் பேர் மல்லிகா. இந்த முஸ்லீமுக்காரங்க மாப்பிள்ளைங்கிறவங்க வந்து முகத்துல பூமான பூவால முகத்தை மூடிக்கிட்டு கருமணியால வேற பொண்ணுக்கு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றாங்களா, இது எப்படிங்க? தாலி கட்டுறது வந்து பெண்ணு தான் தாலி கட்டுறாங்க, ஆணு தாலி கட்டலையே. அதாவது திருமணத்தின் போது ஆண்கள் தங்களுடைய முகத்தை மலர்களால் மூடுகிறார்களே, அது ஏன் என்று கேட்கிறார்கள். அது வந்து நாங்களும் அதை தான் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தில் அப்படி இல்லை. உங்கள் பகுதியில் தான் இது நடக்கிறதே தவிர, எங்கள் ராமநாதபுரம் மாவட்டம் மதுரையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி அங்கேயும் முஸ்லீம் இருக்கிறோம் இப்படி பார்க்க முடியாது. சவுதி அரேபியாவில் போனீங்கன்னா முஸ்லீம்கள்லாம் பூ போட்டுக்கிட்டு முகத்தை மறைச்சிட்டு கல்யாணம் பண்ண மாட்டான். இது நம்ம பகுதியில் ஏதோ ஒரு நோய் ஏற்பட்டிருக்கு. எவனோ ஒரு கிறுக்கன் இருந்திருப்பான், மத குருன்னு சொல்லி எவனோ ஒரு முட்டா பையன் இருந்து இப்படி தான் செய்யணும்னு சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். அது உங்கள் ஏரியாவில் உள்ள மக்கள்கிட்ட தான் இந்த பழக்கம் இருக்கே தவிர, இஸ்லாத்தில் உள்ள பழக்கமாக இருந்தால் உலகம் பூரா அது இருக்கும். இஸ்லாத்தில் ஒரு காரியம் இருந்தால், அப்போ நபிகள் நாயகம் பிறந்த சவுதி அரேபியாவில் இப்படி முகத்தை மறைச்சிக்கிட்டு இருக்கிறானா? கிடையாது. இந்த முகத்தில் பூ போடுறதுங்கிற ஒரு பழக்கம் ஏதோ ஒரு சமுதாயத்து, கிறிஸ்துவ சமுதாயத்திலேயோ அல்லது சீக்கிய சமுதாயத்திலேயோ எங்கேயோ ஒரு சமுதாயத்தில் இருந்திருக்கு. தேடி பார்த்தீங்கன்னா அங்கேருந்து இறக்குமதி செய்யப்பட்டது தானே தவிர, இஸ்லாத்தில் ஆண்கள் திருமணத்தின் போது முகத்தை மலர்களால் மூடிக்கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படவே இல்லை. அப்படி சொன்னால் அது தவறு. இந்த மாதிரி பிற கலாச்சாரத்துக்கு ஒப்ப யார் நடக்கிறாரோ அவர் அவங்கள சேர்ந்தவர் என்று நபிகள் நாயகம் சொல்லிவிட்டாங்க. அது தப்பு. அது அடுத்து என்ன கேட்குறாங்கன்னா, பெண்களே பெண்களுக்கு ஏன் தாலி கட்டுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதுலேயும் ஒரு பிரச்சனை என்னென்னு கேட்டால், இஸ்லாத்தில் தாலியே இல்லை. தாலி இருந்தால் தான் அது ஆம்பளை கட்டுறதா பொம்பளை கட்டுறதான்னு வரும். இஸ்லாமிய மார்க்க பிரகாரம் கணவன் மனைவின்னு காட்டுவதற்கு அது கழுத்தில் ஒரு அடையாளம் மனைவிக்கு இருக்கணும் என்பதை இஸ்லாம் ஒத்துக்கொள்ளவே இல்லை. அப்போ புருஷனுக்கு என்ன அடையாளம், உனக்கு கல்யாணம் ஆச்சுங்கிறதுக்கு என்ன அடையாளம்? புருஷன் தான் ஆம்பளை தான் வெளியெல்லாம் சுத்தக்கூடிய ஆளாக இருக்கிறான், அவனுக்கு தான் அடையாளம் இருக்கணும். அப்போ அவனு ஒரு கழுத்தில் பட்டையை போடு, கல்யாணம் ஆன மாப்பிள்ளைன்ட்டு. அப்போ ஆம்பளைக்கு அடையாளம் வேணாம், பொம்பளைக்கு அடையாளம் வேணுங்கிற அது என்ன நியாயம்? கல்யாணம் ஆள் ஆகலைன்னு தெரிஞ்சால் தான் பொண்ணு கேட்கலாம்ட, விசாரித்து தெரிஞ்சுட்டு போக வேண்டியதானே. இது ஒரு பெரிய மேட்டராக இது. அப்போ உலகம் பூரா அந்த தாலி கட்டாமையே அந்த பெண்கள் இருக்கத்தான் செய்கிறாங்க. இதில் இந்த வகையில் இஸ்லாம் வந்து இதை எதிர்க்குது. இன்னொன்று என்னன்னு கேட்டால், அந்த தாலிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மூட நம்பிக்கை இருக்குல்ல, அதில் தான் புருஷனுடைய உயிர் இருக்கிற மாதிரியும், தாலி அந்து போச்சுன்னு வைங்களேன் அவ்வளவுதான். என்னமோ இப்போ எல்லா பொருளும் அந்து போகிற மாதிரி அது வந்து அந்து போக தான் செய்யும். பழைய சட்டை கிழிஞ்சு போகிற மாதிரி பழைய நூல் அறுந்து தானே போகும், அது அவங்களால தாங்க இயலாது. ஓ போச்சு, அந்து போச்சு, புருஷனுக்கு என்னமோ ஆயிரும் அப்படிலாம் பயப்படக்கூடிய வகையில் தாலி அறுந்துருச்சுன்னா அறுந்துருச்சுன்னு சொல்ல மாட்டாங்க. தாலி பெருகிருச்சான், அஞ்சு தலையா போச்சா, பெருகிருச்சான் தாலி, என்ன செஞ்சிருச்சு, அறுந்து போச்சுன்னு சொன்னா தாலி அறுந்து விட்டதுன்னு வார்த்தையை கூட சொல்ல மாட்டாங்க. எப்படி சொல்லுவாங்க? கரிசமணி பெருகிட்டு எங்க ஆளுக, தாலி பெருகிட்டுன்னு உங்க ஆளுக. அப்ப இது என்ன, ஏன் பெருகுதுன்னு சொல்றீங்க? அப்படி சொல்லக்கூடாதான். தாலிங்கிற அவ்வளவு அவ்வளவு பெரிய முக்கியமான விஷயமா? அதை விட முக்கியமானது என்ன, அந்த புருஷன் இறந்தவுனே தாலி அறுக்கிறதுன்னு நிகழ்ச்சி நடத்துவாங்க. தாலி வளையல உடைச்சி, தாலி பொட்டு அழிச்சு, தாலி அதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒரு பெண்களை வந்து என்னமோ புருஷன் இருந்தா தான் அவள் அலங்கரித்துக் கொள்வதற்கோ மனுஷியா வாழ்வதற்கோ தகுதி இருக்குது என்று காட்டுவதற்கு உரிய அடிமை சின்னத்தினுடைய ஒரு அடையாளம் தாலி. இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் முஸ்லீம் நபிகள் நாயகம் தாலி கட்டவில்லை, அவங்க மகளுக்கு தாலி கட்டப்படவில்லை, அவங்க உருவாக்கின சமுதாயத்தில் தாலி இல்லை. அன்றிலிருந்து இன்று வரைக்கும் அரபு மக்கள்கிட்ட தாலி கட்டுற பழக்கம் இல்லை. அமெரிக்காவில் முஸ்லீம்கள் இருக்கிறார்கள், தாலி கட்டுவதில்லை. ரஷ்யாவில் முஸ்லீம் இருக்கிறார்கள், தாலி கட்டுவதில்லை. அப்போ இந்த தமிழ்நாட்டில் மட்டும் இருக்கிறது காரணம் என்னென்னு கேட்டால், மற்ற மக்கள் தாலி கட்டுவதை பார்த்துட்டு நம்ம ஒரு டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் சேஞ்ச் பண்ணிக்கிறோமேனு சொல்லிட்டு ஆளை மட்டும் மாற்றிக்கிட்டாங்க. தாலியே கிடையாது, பேரை மாற்றி தாலின்னு சொல்ல மாட்டாங்க எங்கள் ஆளுங்க. அது கரிசமணிமா, கடுகு மணி, கடுகு கடுகாக மணியை போட்டு கட்டுறது கரிசமணி, டிஃப்ரெண்டாக அதே நம்பிக்கை அதே மேட்டர் தான் எல்லாமே. ஆனால் என்ன செய்வாங்க, அந்த பேரை மட்டும் மாத்திக்கிட்டு செய்யறாங்க. இந்த அடிப்படையே தப்பு. ஆம்பளை கட்டுறது தப்பு, பொம்பளை கட்டுறது தப்பு. தாலியே இஸ்லாத்தில் இல்லை, ரெண்டுமே இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பழக்கம் உங்க பகுதியில் இருக்கிறதுனால் இந்த கேள்வி கேட்டிருக்கிறீங்க. நீங்கள் முஸ்லீம்கள் தான் என்ன செய்யணும், இதில் விழிப்பாக இருந்து இந்த முகத்தை மூடிக்கிட்டு போறது, இந்த தாலி கட்டுறலாம் ஒழிச்சிட்டீங்க சொன்னா இந்த கேள்வி வராது. நீங்க செய்யற முட்டாள்தனத்துக்கு நாங்கள் பதில் சொல்ல வேண்டியிருக்கு. பார்த்துக்கோங்க. அதாவது இப்போ ஆசாரி வந்து பல ஜாதி, இந்து மதத்தில் பல ஜாதி இருக்கிறாங்க. அதில் ஒரு ஜாதி வந்து ஆசாரிங்கிறவங்க. ஆசாரின்னா பொற்கொள்ளர் தானே, பொற்கொள்ளர், நகை செய்கிற ஆசாரி, மர ஆசாரி இல்லை. அப்போ நகை செய்யக்கூடிய ஆசாரி இருக்காங்க இல்லையா, அந்த ஆசாரிக்கு முஸ்லீம் மத்தியில் அப்பம் புள்ளைங்கிற மாதிரி என்ன செய்வாங்க, பேசிக்கிடுவாங்க. உங்கள் பகுதியிலையும் பாண்டிய நாட்டிலையும்
அதாவது மதுரை ராமநாதபுரம் மற்ற பகுதியிலாம் கிடையாது, இந்த ரெண்டு மூணு பகுதியில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், ஒரு முஸ்லீம் வந்து ஆசாரி என்ன செய்வார், மோகனேன்னு தான் கூப்பிடுவார். அப்பே முகங்கிற ஒரு உறவை சொல்லி கூப்பிடுறாங்க, நாயுடுகள் மாமா வச்சா கூப்பிட்டுருவாங்க. இப்படி ஏதோ ஒரு ஒரு பழக்கத்தை சொல்கிறார், எப்படி வந்துச்சுன்னு சொல்கிறார். இது எப்படி வந்துச்சுங்கிறதுக்கு நமக்கு நேரடியாக ஆதாரம் கிடைக்கல. இந்த மாதிரி வந்ததற்கு உரிய சரித்திரபூர்வமான ஆதாரங்கள் எங்கேயுமே நம்ம பார்க்கல. ஆனால் ஒரு ஊகிக்க முடியும் என்னன்னு கேட்டால், ஆசாரி வீட்டில் ஒரு பொண்ணை வந்து முஸ்லீம் வீட்டில் கட்டியிருப்பாங்க, அந்த மாதிரி ஒரு தொடர்பு ஆரம்பித்து வச்சுருப்பாங்க. அதை வச்சு நினைச்சிட்டாங்க, அப்பம் பிள்ளை உறவுங்கிற மாதிரி இப்படி ஏதோ வந்திருக்கலாம். அது மாதிரி நாயுடு வீட்டு பொண்ணை இவங்க ஒருத்தன் கட்டியிருப்பான், மாமா மச்சான் கூப்பிட்டுருப்பான், இந்த மாதிரி ஏதோ ஒரு வீட்டில் நடந்ததை வச்சு இப்படி வந்திருக்கலாமே தவிர, இதுக்கு சரித்திரபூர்வமாக அப்படி ஒரு வித்தியாசமோ அல்லது ஆசாரி முஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் எல்லா இனமும் ஒன்று தானே. ஆசாரி இனமாக இருந்தாலும் சரி, செட்டியாராக இருந்தாலும் சரி, முதலியாராக இருந்தாலும் சரி, முஸ்லீமாக இருந்தாலும் சரி, எல்லாம் ஒரு தாய் தந்தைக்கு பிறந்தவர் தான் முஸ்லீம் இஸ்லாம் சொல்லுது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் ரெண்டு பேரும் கடவுள் படைத்தார், நம்ம எல்லாரும் ஒன்று தான். ஆசாரி முஸ்லீம் மட்டும் தனி நெருக்கம் கிடையாது, எல்லாரோடய நம்ம நெருக்கமாக தான் இருக்கணும், அப்படி தான் இஸ்லாம் சொல்லுகிறது. அப்போ அந்தந்த வட்டாரங்களில் ஏதோ ஆசாரிகளுக்கு முஸ்லீம்களுக்கு மத்தியில் எல்லாம் கொடுக்கல் வாங்கல் பிரச்சனையினால இப்படி ஒரு பேர் என்ன செஞ்சுருக்கேன் வந்திருக்கலாமே தவிர, அது மார்க்க ரீதியாக அதுக்கு ஒரு முக்கியத்துவம் கிடையாது, மத ரீதியாக.